தலைப்பு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இந்த தலைப்பிலே மார்க்கு 9:17-27 கொண்டு ஆவியானவர் அடிமை மறத்து பேசுகிறாக. அப்பொழுது தலக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை மூடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கு பிடித்தாலும் அங்கே அவன் அலக்களிக்கிறது. இப்போது அவன் நூரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உடைய சீசத்தில் கேட்டேன். அவரால் கூறான் பெற்று ஊமை பிசாசு பிடித்த துரை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய பிசாசு பிடித்தவனை தீசத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களால் கூறான போய்த்து என்ன அவங்கள் ஏசப்பட சொல்கிறாங்க. ஊமை பிசாசு பிடித்தவனை தீசத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சீசர்களாக கூடாம போயிட்டு என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். அவர் பெருத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களுக்கு பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வார்கள். சீசத்தை கொண்டு போய் அந்த ஊமை பிசாசு அவங்களால் துரத்த முடியல. அப்போதான் ஆண்டு சொல்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியை எதுவரை நான் உங்கள்கிட்ட இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உறவ கரபா சங்கரபாதி கரவத்தியா. அப்போ நாம் யார்கிட்ட கொண்டு வரணும்? சீசர்களால் கூறாத காரியம் தேவனால் கூறும். ஏசப்பா தான் எல்லாம் கூறும். அவர்கிட்ட கொண்டு வரணும். அங்கே பார்க்கிறோம், அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்களித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி போறான்தான். ஏசப்பாட்டை கொண்டு வந்த உடனே இந்த உண்மையான பிசாசு பிடித்தவன் கீழே விழுந்தான், உரை தள்ளி புரண்டான். எது வேதம் சொல்கிறது? அதான் சொன்ன என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நாம் யார்கிட்ட கொண்டு வரணும்? நம்முடைய விண்ணப்பங்களெல்லாம் பலவத்தை நிமிட கொண்டு வரணும். இயேசு ராஜாட்ட கொண்டு வரட்டும். கொண்டு வரும் போது அப்படியே கிடைக்கிறது. சீசத்தை கொண்டு போனாங்க, அந்த பிசாசை துரத்த முடியல. ஆனால் இயேசு என்னத்தை கொண்டு வரணும்னு சொன்னார். இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்த விண்ணப்பமாக இருந்தாலும், எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இயேசு இடத்தில் கொண்டு வாருங்கள். அவர்தான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை வேதம் தெளிவாக திட்டமாக உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற் கொண்டே உண்டாகிறது. இந்த உண்மையான பிசாசு சிறு வயது முதல் இருந்தே அவற்றை ஆட்கொண்டு இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் பிசாசு என்றால் பல வடங்களாக இருப்பான். அதை சீசத்தை கொண்டு போனால் விடுதலை கிடைக்குமா? கிடைக்கல. இயேசு என்னத்தை கொண்டு வாருங்கன்னு சொல்லணும். இயேசுவை தேடி வரணும், இயேசுவை நோக்கி வரணும். ஆண்டுடைய வரும்போது அது அலக்களித்தது. அலக்களித்த மட்டில் அவனை விட்டு போகும்படி அவர் கட்டளையிட்டார். சோத்திரம். அவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரும். தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு கொல்லும்படி அநேகத்தை தீயிலும் தண்ணியில் அந்த ஆவி தள்ளியிருக்கு. இதை வேதம் உறுதிப்படுத்துகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். அந்த விசுவாசு பூமியான விசுவாசி நோக்கி, ஒன்று விசுவாசிக்கிறையா? விசுவாசித்தால் எல்லாமே கூடும். இந்தே கூடும், இப்போதே கூடும், இந்த இடத்தே கூடும். நம்பிக்கை தொலைக்காட்சியில் உலகம் முழுவதும் 7 கட்டத்தை நிகழ்த்தி பார்த்துருக்க, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால்
இப்போதே நீங்கள் எந்தெந்த பிசாசு கட்டில் இருக்கீங்களோ வெளியில் அந்த கட்டை அவிழ்க்கிற மட்டும் இல்லை, பிசாசு இப்போதே போயிடும், இந்த நேரத்தில் போயிடும், இப்போதே போய் போயிடும், அது யாரும் இருக்காது, அது எந்த ஆவி இருந்தால் போயிடும். உடனே பிள்ளையின் தப்பன் சுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். கண்ணீரோடு சத்தமிட்டு நீர் உதவி செய்யும், அவிசுவாசத்தை நீக்கப்படும் என்று கதரை அழுது சொல்லுகிறான். அந்த விசுவாசம் பிடித்த சகப்பனார் சொல்லுகிறான் அருமையான தேவைத்தன்மை. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் தேவடுமான ஆவியை விட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதற்றினார். பூரபக்கர பக்கரவசியா அந்த ஆவியை ஊமையும் பிசாசை விட்டு ஓடிடு, நீ அவனுக்குள்ளே இருக்காத, வாசம் செய்யாத, அது அந்த ஆவியை அதற்றினார். அதற்குன்னே அப்போது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறக்கட்டு போய்த்து அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக சத்தம் போது கிடந்தான். பூரபக்கரபா சங்கரபாதி கரபதியா. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு செபத்தினாலும் போகத்தினாலுமே அன்றி சத்தவித்தாலும் புறப்பட்டு போகாது என்றார். பின்பு அவனை விட்டு கரக்கட்டு கலந்து போனான். பிசாசு என்ன செய்யணும்னா, செபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி போகாதான். அப்போ அந்த பிசாசு போகணும்னா என்றால், அது எத்தனை வருஷம் பிசாசுனாலும் செபத்தினாலும் உபவாசத்தினாலும் அது புறப்பட்டு போகும். பச்சை பயனில் இருத்துள்ள இந்த ஜாதி பிசாசு செபத்தினாலும் உபவாசத்தை அமைஞ்சு போகாது. அதே போல் இந்த பிசாசு அந்த கீழே துரத்தள்ளி அலக்கழித்து எவ்வளவு உண்மையான பிசாசு போனது. அதே போல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தேவத்தனமை எந்த பிசாசாக இருந்தாலும் எந்த வல்லமையாக இருந்தாலும் இந்த அந்த பிசாசு கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அறுக்கப்பட்டு அந்த பிசாசுகள்லாம் இயேசுவின் நாமத்தில் கடந்து போகிறதை கர்த்தர் காட்டுகிறார். ஊரவக்கரவா சங்கரவாதி கரவாதி கரவசியா. ஆண்டவர் சொல்லுகிறோம், இவற்றை பார்க்குற ஊருக்கும் ஆவியான திட்டமாக சொல்கிறார். அப்போ நாம் யாரிடம் கொண்டு வர வேண்டும்? பிசாசு பிடித்தவர்களை, வியாதியில் உள்ளவர்களை, நடக்க முடியாதவர்களை, ஆரோக்கியம் இல்லாதவர்களை, என்றால் சமாதானம் இல்லாதவர்களை, சந்தோஷம் இல்லாதவர்களை, விடுதல இல்லாதவர்களை இயேசுவிடம் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது அது எந்த பிசாசாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஓடிடும், ஒரே ஓட்டமாக ஓடிட்டு. அதைத்தான் ஆவியானவர் உங்களுக்கு திட்டமாக மார்க்கலின் சுவிசேஷத்திலே 17-27 கொண்டு ஆவியான பேசுகிறார். பூரபக்கரவா சங்கரவாதி கரவசியா. அவர் இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருவரையும், யாரிடம் பூமியான பிசாசாக இருந்தாலும், வேற இந்த பிசாசாக இருந்தாலும், அசுத்தாவி இருந்தாலும், போதை உங்களை விட்டு போகும்படி அவர் கட்டளை இட்டார். அது எல்லாம் புறக்கிட்டு போயிட்டு போயிட்டு எது உங்கள்கிட்ட இருக்காது என்று திட்டமாக ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பூரப கரவா சங்கர வைத்தியா. இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டவர்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். ஆமோஸ் 3:7 சொல்கிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்கள் இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்யார். விக்கிரகம் எரிந்தது, சத்துரு எரிந்தது, கட்டு அறுக்கப்பட்டது. யாரும் அவிசுவாசமாக இருக்காதுங்க, சுவாசத்தோடு இருங்க. நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் 2000 நிற்கிற அற்புதைய எந்தெந்த அற்புதத்தை எது பார்த்து கொண்டு இருக்கீங்களோ, இதுவரை நடக்கலைங்கிறீங்களோ, எல்லாம் நடக்கும், இப்போதே நடக்கும், நடந்து விட்டது. என் மகனே,
உனக்கு அற்புதம் நடந்து விட்டது. மகளே, உனக்கு அற்புதம் நடந்து விட்டது. ஒரு கதவை நான் திறக்கிறேன், திறக்க முடியாத கதவை திறக்கிறேன் என்று ஆவியான சொல்கிறார். எந்தெந்த ஆசுவாதம் உங்களுக்கு வேண்டுமோ அத்தனை உங்களை தேடி வருது. பூரவக்கரவா சங்கரவா திக்கரவா திக்கரவா திக்கரவையா. இனி இறங்கின உடனே அபிஷேகம் இறங்கினே சாத்தான் எரிந்து போகிறான். திக்கரம் எரிந்து போன கட்டு அறுக்கப்பட்டது. யாரும் அவிசுவாசமாக இருக்க வேண்டாம், சுவாசத்தோடு இருங்க. சுவாசம் அதறான் சுவாசித்தா தேவன் மகிழ்ப்பார். ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் பார்த்துக்கிடுங்க. ஒரு கதவு ஒரு திறந்திருக்கு, விளக்கெல்லாம் நிறைய உலகத்தில் அலைஞ்சு போச்சுட்டு, ஆனால் உங்களை நான் பாதுகாத்தேன், உங்களை தாங்கினேன், சுமந்த எந்தனை வயிற்று வலியில் மனவேதனையில் இருக்கக்கூடிய கத்தை காட்டுகிறார். இப்போதே ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார். விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார், சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறார், விளக்கலை நிறைய கொளுத்தி வைக்கிறார். உலகம் முழுவதும் யாதாய்ப்பட்டு கொண்டாலும் ஆத்துமா தர்சப்பட்டால் அவனை பாலிவ பிள்ளைகளை சந்திக்கிறார், ரட்சிப்புக்குள்ள காரியங்களை வெளிப்படுத்தி சொல்கிறார். இந்த ரட்சணினால் இதே அனுக்கிறகனால் ஏசு சந்திக்கிறாள். ஒரு படி அல்ல, ரெண்டு படி அல்ல, மூன்று படி உயர்படியாக கத்தர்கிறார். எந்தெந்த ஆசுபாத்தை எது பார்த்து கொண்டு இருக்கிறதோ கிடைக்குமா கிடைக்காதா? எல்லாம் கிடைக்கும். இப்போ தென்னிந்தியாவில் ஒரு கஷ்டம் வரப்போகுது, பார்த்துக்கிடுங்க. வாழும் பகுதியை விட்டு நிறைய பேர் பேரத்து ஓட போகிறாங்க. தென்னிந்தியாவில் ஒரு பகுதியை கஷ்டம் வரப்போகுது, வாழும் பகுதியை விட்டு பேரத்து ஓட போகிறாங்க. இதை பார்ப்பீங்க. எல்லா ஆசுபாதமும் ஒரு ஆழ்வியானவர் தருகிறார், நிச்சயமாக தருகிறார். பூட்டிய கதவுகளை திறக்கிறார். மகனே சந்தோஷமாக, மகளே சந்தோஷமாக, மனநில பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் கத்த தொடுகிறார். விக்கிற கோயில் ஆவிகளை எரிக்கிறார், கற்றில் அறுக்கிறார். அவிசுவாசமாக இருக்க வேண்டாம், சுவாசத்தோடு. நான் உங்கள் மத்தியில் என் வார்த்தையை சொன்னேன், இது உண்மை நடக்கும், நடந்து விட்டது. சந்தோஷமாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், ஆச்சரியமாக இருங்கள், அற்புதமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். அடைக்கப்பட்ட கதவுலாம் திறக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார். ஒரு விருது இல்லை, ரெண்டு விருது இல்லை, பல விருது அன்று தருவார். சாத்தான் எரிந்து போனான், திக்கரம் எரிந்து போன, கற்று அறுக்கப்பட்டது. அநேக ஆவிகள் இந்த நாளில் யார் யார் சாத்தி விட்டு எல்லாம் புறப்பட்டு போயிட்டு, விக்கிரம் புறப்பட்டு போயிட்டு, தெளிவினம் புறப்பட்டு போயிட்டு, ஜாதி புறப்பட்டு போயிட்டு, வாந்திரி கட்டு அறுக்கப்பட்டது, தில்லிசுனி கட்டு அறுக்கப்பட்டது, ஏவல் கட்டு அறுக்கப்பட்டது, அசுதாவி கட்டு அறுக்கப்பட்டது. பூரபக்கரவா சங்கரவாதி கரவதியா அக்குனி இறங்கி விட்டது, அபிஷேகம் இறங்கி விட்டது. சாத்தாங் எரிந்தான், திக்கரம் எரிந்தது, கதவு திறந்தது. ஒவ்வொரு நாளும் கத்தர்களை பாதுகாக்கிறார், உங்களை தாங்குகிறார். என் மகனை கேள், என் மகளை கேள், கலங்காதே, பயப்படாதே, திகையாதே. நான் உன் தேவன், உன்னை பாதுகாத்து கொண்டேன், உனக்கு எந்த கஷ்டம் இருக்கோ நீக்கிட்டேன். ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும், இதெல்லாம் பார்ப்பீங்க. உங்களை பாதுகாத்து கொண்டேன், உங்களை தாங்கி கொண்டேன், உங்களை சுமந்து கொண்டேன், உங்களை ஏந்தி கொண்டேன். உங்களை கத்தர் பாதுகாத்தார். விக்கிரத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி, தத்துவத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி கட்டெல்லாம் அறுத்து எறிந்தார். ஒரு தேற்ற வளங்கி பசுத்தாவியானவர் உங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், அற்புதம் செய்கிறார். எந்தெந்த ஆவிகள் உருவமாக இருந்தாலும் அனைத்து ஆவியும் அழித்து விட்டார், எரித்து விட்டார், அற்புதம் செய்து விட்டார், அற்புதம் நடந்து விட்டது. பூட்டிய கதவுகளை திறந்தார். எல்லாம் ஆசுபாத்திலிருந்தே நீங்கள் சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. கத்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கனால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. அற்புதம் செய்துவிட்டேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 to 9:30 51 அதிசய பராக்கிறது பசுத்த உபவாசம் கொடுக்கிறவர்கள் யாவரையும் அழைக்கிறோம். அற்புதத்தை பெற்றுக்கொள்ங்கள். அதிகாலை ஜப ஒவ்வொரு நாளும் அதிசய பராக்கா உள்ளத்தில் காலை 5 to 5:30 வரை நடக்கிறது. அழைக்கிறோம், வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள். 9 வரமும் இந்த ஊழியத்தை செயல்படுகிறது.
என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.